ஹலோ வர்ஸ், வெல்கம் டு தமிழ் கேம்பஸ் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போனோம்னா, உங்கள் பக்கத்தில் உள்ள இசேவை மையத்தை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிடுது, அதே மாதிரி எந்தெந்த இசேவை மையம்லாம் இப்போ ரன் ஆகிட்டுருக்கு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த லாக்டவுன் டைமில் நிறைய இசேவை மையம் இருந்தாலுமே நிறையா ரன் ஆகுறதில்ல. ஸோ எந்தெந்த இசேவை மையம் இப்போ ரன் ஆகிட்டுருக்கு, அது உங்கள் பக்கத்தில் எந்தெந்த இடத்துலலாம் இருக்குது, அதை பற்றி நீங்கள் ஆன்லைன்லேயே தெரிஞ்சுக்கலாம். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆதார் வெப்சைட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணாலும் டைரெக்டாக ஓப்பன் ஆயிரும். ஸோ இது ஓப்பன் ஆனதும் இதில் மை ஆதார் ஃபஸ்ட் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணால் இதில் கெட் ஆதார் அது கீழே ஃபஸ்ட்டாக லொக்கேட் ஆன் என்ரோல்மெண்ட் சென்டர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ அடுத்த பேஜ் ஓப்பன் ஆகிட்டு இதில் உங்கள் நியரஸ்ட் என்ரோல்மெண்ட் சென்டர் அதாவது இசேவை மையத்தை சர்ச் பண்ணுறதுக்கு மூணு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்டேட்டு, போஸ்டல் கோடு, பின்கோடு, சர்ச் பாக்ஸ். ஸோ இதில் ஒவ்வொரு ஆப்ஷன்லேயும் போய் எப்படி சர்ச் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டேட்டு அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆனதும் உங்களோட ஸ்டேட் எதுவோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு அடுத்து டிஸ்ட்ரிக்கு, உங்களோட டிஸ்ட்ரிக்கு எந்த டிஸ்ட்ரிக்கோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அது பக்கத்தில் உள்ள இசேவை மையத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த டிஸ்ட்ரிக்கை நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து சப் டிஸ்ட்ரிக்கு உங்கள் தாலுகா ஆஃபீஸ் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வில்லேஜ் உங்கள் நியரஸ்ட் வில்லேஜ் ஆர் டவுன் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதில் ஷோ ஒன்லி பெர்மனன்ட் சென்டர் அதை டிக் பண்ணிங்கன்னா பெர்மனன்ட் சென்டர் மட்டும் உங்களுக்கு காட்டும், டிக் பண்ணலாம் உங்களுக்கு டெம்பரவரி சென்டரும் காட்டும். ஸோ அது தேவைன்னா டிக் பண்ணி விட்டுக்கோங்க. அது கீழே கேப்ஷா அதை என்டர் பண்ணுங்கள். உங்களுக்கு கேப்ஷா தெரிலனா ரெஃப்ரெஷ் பட்டனை கொடுத்தீங்கன்னா வேறு கேப்ஷா வரும். ஸோ கேப்ஷா என்டர் பண்ணிட்டு லொக்கேட் ஏ சென்டர் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ உங்கள் நியரஸ்ட்டில் என்னென்ன இசேவை மையம்லாம் இருக்குது, அதில் எது இதெல்லாம் ஆக்டிவாக இருக்குது, ரன் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிற டீட்டெயில் இதில் காட்டும். ஸோ அதோட அட்ரஸும் இதில் இருக்கும், அது லாஸ்ட்டு 13 days எத்தனை என்ரோல்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ப்ளஸ் எத்தனை அப்டேட் அந்த சென்டரில் ஆகிருக்கு அப்படிங்கிற டீட்டெயில், ப்ளஸ் லாஸ்ட்டாக எப்போ அதில் அப்டேட் ஆனது அந்த டேட்லாம் இருக்கும். ஸோ இதை வச்சு நீங்கள் அந்த சென்டர் போயிட்டு நீங்கள் உங்களோட ஆதாரில் என்னென்ன கரெக்ஷன் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நிறையா சென்டர் காட்டுது, உங்களுக்கு எது நியரஸ்ட்டாக இருக்கோ அந்த சென்டரில் நீங்கள் போய்க்கலாம். இப்போ நான் பேக் வரேன். பேக் வந்துட்டு ரெண்டாவது ஆப்ஷன் போஸ்டல் கோடு மூலமாக எப்படி சர்ச் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதில் உங்கள் ஏரியாவோட போஸ்டல் கோடு அதை என்டர் பண்ணுங்கள். ஸோ என்னோடய ஏரியாவோட போஸ்டல் கோடை என்டர் பண்ணிக்கிட்டேன். என்டர் பண்ணிட்டு கீழே உள்ள கேப்ஷன் அந்த கேப்ஷன் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு லொக்கேட்டிய சென்டர் கொடுங்க. இதில் நோ ரெக்கார்ட் ஃபவுண்டுன்னு வருது, அதாவது நீங்கள் என்டர் பண்ண போஸ்டல் கோடில் எந்த இசேவை மையமும் இல்லைன்னு வருது. இப்படின்னா உங்கள் பக்கத்தூரோட பின்கோடை என்டர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் பக்கத்தூரில் எதுவும் இசேவை மையம் இருக்கான்னு. ஸோ மூணாவது ஆப்ஷன் சர்ச் பாக்ஸ், அதில் எப்படி நம்ம பார்க்குறேன்னு பார்க்கலாம். இப்போ அது சர்ச் பாக்ஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு இதில் உங்கள் ஏரியா நேமு அதாவது உங்கள் ஊர் ஊரோட நேம் உங்கள் ஊர் பேர் அதில் என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு இந்த கேப்ஷா என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ணிட்டு லொக்கேட் ஏ சென்டர் அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் என்டர் பண்ணால் ஊரில் எத்தனை இசேவை மையம் இருக்குது, அதில் எது எது ஆக்டிவாக இருக்குது அப்படிங்கிற டீட்டெயிலாம் இதில் காட்டும். ஸோ இது மூலமாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த லாக்டவுன் டைமில் இதைமாரி நீங்கள் ஆன்லைனில் சர்ச் பண்ணிட்டு எது எது ரன்னிங்கில் இருக்குது, எது எது ஆக்டிவாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுட்டு அப்புறம் அந்த இசேவை மையம் போங்க, உங்களுக்கு அலைச்சல் மிச்சமாகும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.